ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜெயக்குமார். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு 8 வருஷ பழைய டேப்லெட்டை இப்படி ரீஸ்டோரேஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் அந்த டேப்லெட்டு. இந்த டேப்லெட்டை எப்படி ரீஸ்டோரேஷன் பண்ணுங்கிற வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் அந்த டேப்லெட்டோட இன்டீரியர். அந்த டேப்லெட் கீழே வந்து உளுந்தனால அதனோட டச் கிளாஸ் வந்து உடஞ்சிருச்சு. ஸோ அதனாலேயே தூக்கி டெட் ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் பரமாவில் போட்டு வச்சுருந்தேன். அதனோட பேட்டரியும் போயிடுச்சு. அதனால் இன்னொரு டேப்லெட்டோட பேட்டரி வந்து இதில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினலில் சால்டரிங் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமே உங்களுக்கு ரெண்டு பொருள் தேவைப்படும். இந்த ஓடிஜி கனெக்டர் ஒன்று, இந்த டைபி ஓடிஜி கனெக்டர் ஒன்று தேவைப்படுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒயர்லெஸ் மவுஸ், உங்கள் வீட்டில் பழைய ஒயர்லெஸ் மவுஸ் வந்துன்னா இது யூஸ் பண்ணிக்கிங்க. ஒரு பழைய பேட்டரி 5.15 வோல்ட் பேட்டரி கொண்டு வந்து நம்ம இந்த டேப்லெட்டில் சால்டிங் பண்ணி வச்சுருக்கிறேன் பார்த்துங்க. அதே மாதிரி இந்த ஓடிஜி கனெக்ட் பண்ணி நான் இந்த ஒயர்லெஸ் மவுஸை அந்த டேப்போடு கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த டச் கிளாஸ் இனி யூஸ் பண்ணி நம்ம டச்சாக வந்து நம்ம இந்த டேப்லெட் யூஸ் பண்ண முடியாது. ஸோ நீ நம்ம எல்லா ஆப்ஷனும் இந்த ஒயர்லெஸ் மவுஸை வச்சு தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம இந்த ஒயர்லெஸ் மவுஸை கனெக்ட் பண்ணோடனே நம்ம அந்த மவுஸோட கர்சர் வந்து நம்ம ஸ்க்ரீனில் தெரியும். நம்ம ஸ்க்ரோல் பண்ணி நமக்கு எந்த ஆப் வேணுமோ நம்ம அந்த ஆப்பை வந்து நம்ம கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லாட்டி ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ யூடியூப்பை ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். யூடியூப் லோட் ஆகி ஒரு வீடியோ பார்க்கலாம் வாங்க. இந்த டேப்லெட் வந்து சிம் போடுற ஆப்ஷனும் இருக்குது, ஆனால் இது வந்து 3G டேப்லெட்டு. ஸோ நெட்டு ஸ்லோவாக இருக்கும். ஸோ அதனால் என்னோடய மொபைல் ஹாட்ஸ்பாட்லேருந்து நான் இந்த டேப்பை வந்து நான் ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ யூடியூப் ஆப் வந்து ஓப்பன் ஆகிருச்சு, வீடியோஸும் லோட் ஆகிருச்சு. இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு வீடியோ கிளிக் பண்ணி நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ வீடியோ ப்ளே ஆகுது, நல்லபடியாக இருக்குது. நம்ம இதில் வர சவுண்ட் அவுட்புட் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ நம்ம ஏதாச்சும் ப்ளூடூத் ஹெட்செட்டோ இல்லாட்டி ப்ளூடூத் ஸ்பீக்கர் வச்சு நம்ம யூஸ் பண்ணி கேட்கலாம். சும்மா ஜஸ்ட் ஒரு மீடியா ஸ்ட்ரீமிங் டிவைஸ் மாதிரி நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதேமாரி நம்ம பழைய டேப்லெட் இல்லை பழைய மொபைலில் வந்து டச் ஒர்க் ஆகலைனாலும் இல்லாட்டி அந்த டச் கிளாஸ் வந்து உடஞ்சிருச்சுனாலும் நம்ம இந்த மாதிரி ஓடிஜி கனெக்டர் யூஸ் பண்ணி நம்ம மவுஸ் வச்சு அதை யூஸ் பண்ணிக்க முடியும். வீடியோ ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ இதேமாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்தோம்னா, இந்த பழைய டேப்லெட்டை எப்படி ரீசோர்ஸ் சென்ட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் பார்த்துருப்போம். ஸோ இதேமாதிரி உங்கள் வீட்லேயும் நிறைய எலக்ட்ரானிக்ஸ் கேஜெட்ஸ் இருக்கும், நீங்கள் அதை எடுத்து ரீசோர்ஷன் பண்ணி பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி எல்லா இன்ஃபர்மேஷனும் யூடியூப்பில் இருக்குது. நீங்கள் அதை யூஸ் பண்ணி அதை பார்த்து நீங்களே பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.